ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் இந்த ஆவிக்குரிய சிறு நிகழ்ச்சியின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பது நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய நாமம் நம் மூலமாக மகிமை அடைவதாக. இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கான வசனம் அப்போஸ்தலர் 25:17. ஆகையால் அவர்கள் இங்கே கூடி வந்தபோது நான் எவ்வளவும் தாமதம் பண்ணாமல் மறுநாள் நியாயாசனத்தில் உட்கார்ந்து அந்த மனுஷனை கொண்டு வரும்படி கட்டளையிட்டேன். இங்கே இப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் பேசும் பொழுது கடைசியாக நாம் பார்த்தோம், அவன் ராயனுக்கு அபயம் விடுகிறேன் என்று சொல்லி சொன்னது நிமித்தமாக இப்பொழுது ராயனிடத்திலிருந்தும் நீதி கிடைக்க வேண்டும் என்கிறதான சூழ்நிலை கடந்து வருகிறது. அப்பொழுது இதை குறித்ததாக அந்த பெஸ்து அவன் தன்னுடைய ஆலோசனை சங்கத்தாருடன் அவன் கலந்து ஆலோசிக்கும் பொழுது அவன் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். இப்படி இவனுக்காகவே நான் தாமதம் பண்ணாமல் மறுநாளிலேயே நான் நியாயாசனத்தில் உட்கார்ந்து நான் விசாரித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி சொல்கிறார். அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் மீது இவர்கள் எவ்வளவுதான் மரணத்திற்குரியதான குற்றத்தை அவர்கள் சாட்டினாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் பக்கம் இருக்கிறதான நியாயத்தை நாம் கேட்காமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது என்பதனால் நான் உடனடியாக என்னுடைய நியாயாசனத்தில் அமர்ந்து இந்த பவுலை விசாரிக்கிறேன் அல்லது இந்த மனிதனை நான் கொண்டு வர செய்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படிப்பட்டதான சூழ்நிலையில் இருந்தாலும் எப்படிப்பட்டதான பாதையில் நீங்கள் போய்கொண்டிருந்தாலும் எவ்வளவுதான் உங்கள் மேல் ஜனங்கள் அல்லது மனிதர்கள் குற்றம் சாட்டி உங்களை வீழ்த்தவோ உங்களை கொலை செய்யவோ உங்களை நிர்மூலமாக்கவோ உங்களுடைய குடும்பத்தை இல்லாமல் போக பண்ணவோ அவர்கள் முயற்சித்தாலும் அவர்கள் எவ்வளவுதான் பொய்க்குற்றம் சாட்டினாலும் மறந்து போகாதிருங்கள். கர்த்தர் உங்கள் பக்கம் நின்று உங்கள் நியாயத்தை எடுத்து சொல்வதற்கான வாய்ப்பை உங்களுக்கு கொடுப்பார். நீங்களாகவே அந்த வாய்ப்பை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் பக்கம் இருக்கிறதான நியாயத்தை அவர் எடுத்து சொல்வதற்காகவே இந்த விசாரிப்பு கூடி வந்தது என்று சொல்லி பெஸ்து சொல்லுகிறார். உங்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை நீங்கள் எடுத்து சொல்வதற்கான வாய்ப்பை ஆண்டவர் உங்களுக்கு உருவாக்குவார். ஒருவேளை அவர்கள் பலத்திருக்கிறது போல தோன்றலாம், ஒருவேளை நீங்கள் 2 வருடமாக சிறையில் இருப்பது போல தோன்றலாம், ஒருவேளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை இதோடு கூட முடிந்து போவது போல நீங்கள் நினைக்கலாம். எத்தனை நாட்களானாலும் எத்தனை வருடங்களானாலும் ஒரு நாள் வரும், ஆண்டவர் உங்களுடைய நியாயத்தை நீங்கள் எல்லாருக்கும் முன்பதாகவும் எடுத்து சொல்வதற்கான வாய்ப்பை உங்களுக்கு உருவாக்குவார். நீங்கள் நியாயமாய் நடக்கும் பொழுது ஆகவே தளர்ந்து போகாதிருங்கள், தைரியமாயிருங்கள், உங்கள் நியாயம் மறைந்து போவதில்லை. ஆமென்.